ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆக்டினாய்ட்ஸ்னா என்னென்னு பார்க்கலாம் த ஃபோர்டீன் எலிமெண்ட்ஸ் ஃபாலோவிங் ஆக்டீனியம் ஆக்டீனியத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஃபோர்டின் எலிமெண்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஆக்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா தோரியம்லேருந்து லாரன்ஷியம் வரைக்கும் சொல்லலாம் தோரியம் டு லாரன்ஷியம் இது எல்லாமே ஆக்டினாய்ட்ஸ்னு சொல்கிறோம் அன்லைக் லேந்தனாய்ட்ஸ் லேந்த நாய்ட்ஸ் போல இல்லாமல் எல்லா ஆக்டினாய்ட்ஸுமே ரேடியோ ஆக்டிவாக இருக்குது மோ ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னா தமிட் ரேஸ் அண்ட் டிகிரேடட் அதாவது கண்ணுக்கு தெரியாத ரேஸை எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேவ் ஹாஃப் லைஃப்ஸ் ஷார்ட் ஹாஃப் லைஃப்ஸ் நிறையா எலிமெண்ட்டுக்கு வந்து ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சு போயிடும் ஒன்லி தோரியம் அண்ட் யுரேனியம் அக்கறின் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் இன் நேச்சர் யுரேனியமும் தோரியமும் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட அளவாவது நேச்சுரலாக ப்ரசன்ட் ஆகியிருக்கு பொலோனியம் பார்த்திங்கன்னா ட்ரேஸ் அமௌண்ட்ஸ் ட்ரேஸ் அமௌண்ட்ஸ்னால் மிக குறைவான அளவில் மட்டும்தான் ப்ரஸன்ட் ஆகிருக்கு இட்ஸ் ஆல்சோ இன் யுரேனியம் ஓர்ஸ் ட்ரேஸ் அமௌண்ட்டாக இருக்கிறதுனால இந்த ப்ளூட்டோனியத்துக்குன்னு தனி ஓரெல்லாம் அதிகமாக கிடையாது யுரேனியம் ஓர்லேயே இது வந்து கூட சேர்ந்து எக்ஸிஸ்ட் ஆகும் நெப்டியூனியம் அண்டு சக்சஸ்டிவ் ஹெவியர் எலிமெண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு சிந்தட்டிக்கலி பை தி ஆர்ட்டிஃபிஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் நேச்சுரலி அக்கரிங் எலிமெண்ட்ஸ் பை நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் நெப்டியூனியம் அண்ட் நெப்டியூனியத்தை தொடர்ந்து இருக்கக்கூடிய மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆர்ட்டிஃபிஷியலாக நம்மளே சிந்தசைஸ் பண்ணிக்கலாம் நேச்சுரலாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன் அதாவது அதனுடைய நியூக்ளியஸ் நியூக்ளியஸை வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக ஒரு நியூக்ளியஸை இன்னொரு நியூக்ளியஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க பை நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் சிமிலர் டு லேந்தனாய்ட்ஸ் தே ஆர் பிளேஸ்ட் அட் தி பாட்டம் ஆஃப் த பிரியாடிக் டேபிள் லேந்தனாய்ட்ஸ் எப்படி பீரியோடிக் டேபிள் பாட்டமில் இருக்கும் அது மாதிரி லேந்தனாய்ட்ஸ்க்கு பாட்டமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டினாய்ட்ஸ் இருக்கும் என்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம் ஆக்டி நாய்ஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆக்டி இஸ் நாட் டெஃபினிட் இல்லை அந்த நாய்ஸில் சொன்ன மாதிரி இங்கே டெஃபனிட்டா நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது இந்த ஜென்ரல் வேலன்ஷியல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஆஃப் ஃபைவ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இது ஜென்ரல் கான்ஃபிகுரேஷன் வந்து ரேட் ஆன் ஃபைவ் ஆஃப் ஜீரோ டூ ஃபோர்டின் சிக்ஸ்டி ஜீரோ டூ டூ செவன் எஸ் டூன்னு சொல்கிறாங்க இப்போ இதில் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து ஆக்டினியம் அட்டாமிக் நம்பர் எயிட்டி நைன் சிம்பிள் ஏசி இதுக்கு பார்த்திங்கனா ஃபைவ் ஆஃப் ஜீரோ சிக்ஸ்டி ஒன் செவன்எஸ் டூ கான்ஃபிகுரேஷன் செகண்ட் தோரியம்காவது எஃப்ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் இருக்கணும் ஃபைவ் எஃப் ஒன் வரணும் பட் ஃபைவ் எஃப் ஒன் கான்ஃபிகுரேஷன் இஸ் நாட் தேர் அதுக்கும் ஃபைவ் எஃப் ஜீரோ சிக்ஸ்டி டூ செவன்எஸ் டூ தான் இருக்குது நெக்ஸ்ட் ப்ரோட்டோ ஆக்டீனியம் போகும்போது அது ஃபைவ் எஃப் டூ கான்ஃபிகுரேஷனுக்கு அட்டைன் பண்ணுது ஓகே அடுத்து யுரேனியம் ஆர் அண்ட் ரேடான் ஃபைவ் எஃப் த்ரீ சிக்ஸ்டி ஒன் செவன்எஸ் டூ நெப்டியூனியம் பார்த்திங்கன்னா ரேடான் ஃபைவ் எஃப் ஃபோர் சிக்ஸ்டி ஒன் டூ அதே மாதிரி ஃபைவ் எஃப் சிக்ஸ் சிக்ஸ்டி ஜீரோ ஃபைவ் எஃப் சிக்ஸ் கான்ஃபிகரேஷன் இங்கே வருது ஃபைவ் எஃப் சிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அங்கே லேந்த் நாய்ஸில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் கான்ஃபிகுரேஷன் இருக்காது எஃப் சிக்ஸே டேரெக்டாக எஃப் செவன் போயிடுது ஏன்னா எஃப் செவன் இஸ் பார்ஷலி ஃபில்ட் அண்ட் ஹைலி ஸ்டேபிள் அதனால் சிக்ஸுங்கிறது வரக்கு சான்ஸ் இருக்காது பட் இங்கே வந்து அப்படி இல்லை ப்ளூட்டோனியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் எஃப் சிக்ஸுங்கிற கான்ஃபிகுரேஷன் வருது அடுத்து அமெரிஷியம் அது வந்து ஃபைவ் எஃப் செவன் சிக்ஸ்டி ஜீரோ செவன் எஃப் அப்புறம் வந்து க்யூரியம் 5F7, 61, செவன் சிக்ஸ்டி ஒன் 5F8 டூ தென் 5F9 இங்கே ஃபைவ் எயிட் கான்ஃபிகுரேஷன் இல்லை ஃபைவ் எஃப் நைன் வந்துருது தென் ஃபைவ் எஃப் டென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எஃப் லெவன் டுவெல் தேர்ட்டீன் கான்ஃபிகுரேஷன் அங்கே கிடையாது இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைவ் எஃப் தேர்ட்டீன் இருக்கு அதுக்கப்புறம் ஃபைவ் எஃப் ஃபைவ் சிக்ஸ்டி ஜீரோ டூ லாரன்ஷியமில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக வேரி ஆகாது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆக்டினாய்ட்ஸில் பட் லேந்தனாய்ட்ஸில் ஓரளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக ஆச்சு ஓகே அடுத்து இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்கலாம் லைக் லேந்த த மோஸ்ட் காமன் ஆக்சிடேஷன் இன் ஆக்டினாய்ட்ஸ் ஆல்சோ ப்ளஸ் த்ரீ லேந்த போலவே இங்கேயும் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் த்ரீ இன் அடிஷன் டு தட் அது போக ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் செவன் இந்த மாதிரி வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆல்சோ தேர் அமெரிஷியம் அண்ட் தோரியத்துக்கு பார்த்தீங்கன்னா பிளஸ்டோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளஸ்டோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தோரியம் காம்பவுண்ட் வந்து தோரியம் அயோடைட் டூ அதான் சொல்லலாம் அப்புறம் எலிமெண்ட்ஸ் தோரியம் ப்ரொடாக்டீனியம் யுரேனியம் நெப்டியூனியம் ப்ளூட்டோனியம் அமெரிஷியம் இது எல்லாமே ப்ளஸ் ஃபைவ்ங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கு ரொம்ப ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூனியம் அண்ட் ப்ளூட்டோனியம் தான் ப்ளஸ் செவன் வரைக்கும் போகும் இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுடைய டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தோரியம் வந்து ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ஃபோர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும் ப்ரோட்டோ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் யூரேனியம் ப்ளஸ் த்ரீலேருந்து ப்ளஸ் சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் நெப்டியூனியம் ப்ளஸ் த்ரீலேருந்து ப்ளஸ் செவன் வரைக்கும் போகும் அதே மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஃப்லருந்து லாரன்ஷியம் வரைக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ளஸ் த்ரீ ஸ்டேட்டில் மட்டும் இருக்கும் எல்லா எலிமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் த்ரீ ஸ்டேட் காமனாக இருக்கும் அதனால தான் என்னென்னு சொல்கிறாங்க மோஸ்ட் ஸ்டேபிள் அண்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார் ஆக்டி நாய்ச்சஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க் யூ